YouTube சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகையாக YT20 என்ற கூப்பன் கோடினை பயன்படுத்தி சன்னெக்ஸ் சந்தா தொகையில் 20% தள்ளுபடி பெறுங்கள். உடனே சன்னெக்ஸ் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தெரியல மம்மி, இங்கதான் வச்ச. இங்கயா? நல்ல ஞாபகம் இருக்கா? எங்க போயிருக்கோம்? காணமே. அம்மா, டேய் உள்ள முழுக்க தெரியாது, எங்கேயுமே இல்ல. நீ இன்னொரு வாட்டி நல்லா போய் பாருமா. ரெண்டு ஆம்பளை பசங்க இந்த வீட்டுல இருக்காங்கன்னுதான் பேரு, ஆனா ஒருத்தரும் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. தங்கச்சி எதையாவது மறந்து வச்சுட்டா கூட உங்க பாத்து பத்திரமா எடுத்துக்க வேண்டாம். ரூம்லதான் வச்ச. என்னங்க, உங்க அம்மாவும் தங்கச்சியும் இப்படி பரபரப்பா தேடுறாங்க, என்னத்தங்க தேடுறாங்க? யக்ஷா பொதுவா ஏதாவது தொலைச்சிட்டா தேட மாட்டான், அதுக்கு பதில் புதுசுதான் வாங்குவா. ஆனா அவளே தேடுறானா, ஏதாவது முக்கியமான பொருளா தான் இருக்கணும். ஏதாவது ஃபைல தொலைச்சிருப்பாங்க, அதான் தேடுறாங்க. உப்பரிகையில ராஜா ராணி மாதிரி நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. கீழே இறங்கி வந்து தேடலாம்ல? சரிமா, தேடுறேன், தேடுறி. ஏமா, என்ன ஏதுன்னு தெரியாம எதமா தேடுறது? எதை காணோம்? உன் மூளையதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மூளை ஏன் தேடணும்? அது லாவண்யா பேக்ல தான் பத்திரமா இருக்கேன். யக்ஷா, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், உங்க அண்ணனை எனக்கு கல்யாணம் பண்ணி தரும்போது அவரை மூளை இல்லாம தான் அனுப்பி வச்சீங்க, ஞாபகம் இருக்கா? சேம் டு யூ. உங்க சண்டேல என்னையாண்டி ஃபுட்பால் ஆடுறீங்க? நான் பேசாம பிரான்ஸ்க்கே போறேன். டேய், உன் புலம்பல நிறுத்திட்டு ஒழுங்கா எங்க கூட வந்து தேடுங்க. யக்ஷாவுக்கு நிர்மல் கிஃப்டா கொடுத்த வைர நெக்லஸ காணோம். என்னது வைர நெக்லஸ காணோமா? அப்பாடா. யக்ஷா, நீ மேல போன் பேசிட்டு இருந்தியே, அங்கெல்லாம் செக் பண்ணி பாத்தியா? பண்ணிட்டேன் ஷூட். என்ன பண்ணியோ, நானே போய் பாக்குறேன். என்னாச்சு யக்ஷா? நிஜமாவே உன் வைர நெக்லஸ் காணுமா? ஆமா, அன்னைக்கு நான் பார்ட்டிக்கு போயிட்டு வந்து கழட்டி வச்சேன், எங்க போச்சுன்னே தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ யக்ஷா, என் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ தரோவா செக் பண்ணிடு. அதுல வைர நெக்லஸ் இருக்காது, உன் அண்ணனோட மூளையும் இருக்காது. என்ன திமுறா? ஹலோ அர்வந்த். சாரி அர்வந்த், நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன், வீட்டில் ஒரு ப்ராப்ளம், நான் கொஞ்சம் லேட்டாக ஆஃபீஸ்க்கு வரேன். என்னாச்சு தர்ஷினி? என்னை இப்போ ஒன்றும் கேட்காதீங்க, நான் பெரிய குழப்பத்தில் இருக்கேன். எங்கள் வீட்டில் குயிலின்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவளை காணோம். யக்ஷா அவசரமாக போகணும், நான் ஃபோனை வச்சிடுறேன். ஹலோ தர்ஷினி, தர்ஷினி. யக்ஷாவா? வந்துட்டா மகாராணி. கூப்பிட்டீங்களா யக்ஷா? நேத்திக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லாம கிளம்பிட்ட? சாரி யக்ஷா, ஃபேமிலி ப்ராப்ளம், போக வேண்டிய சூழ்நிலை. அர்வந்த் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஆமா யக்ஷா, சொல்லிட்டு தான் போனாங்க. அது சரி, நேத்திக்கு என் ரூமுக்கு வந்தியா? ஆமா, சாயங்காலம் அந்த ஃபவுண்டன் டிசைன் காட்டுறதுக்காக வந்தேன். நான் சொன்னது கரெக்டா? தர்ஷினி சொல்லு, கையில என்ன வச்சிருந்த? ரெண்டு மூணு பேப்பர்ஸ். யக்ஷாவோட வைர நெக்லஸ் காணோம், நீ பாத்தியா? வைர நெக்லஸ் நான் எதுக்கு பார்க்கணும்? யக்ஷா, ஆக்சுவலி என்னாச்சு? வீட்ல நகை காணோம், முதல்ல ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான விசாரிப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. அது பாட்டி அம்மா சமையல்காரங்க எல்லாரையும் விசாரிச்சிட்டீங்களா? ஏ சதவாகினி ராணி, 2000 வருஷம் ஆகியும் இன்னும் திமுரு அடங்கல. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நேத்து கொண்டு வந்த உன்னோட ஹேண்ட்பேக் எங்க?
நான் இன்னைக்கு கொண்டு வரல, நான் வீட்லயே வச்சிட்டேன். ஓகே, நீ திரும்ப வீட்டுக்கு போ. வீட்டில் அந்த ஹேண்ட்பேக் இருக்கான்னு பாரு. அரவிந்த் ப்ளீஸ், நீங்கள் தர்ஷினி கூட ஏன் சார்பாக போங்க, அந்த ஹேண்ட்பேக்கை வாங்கி அங்கேயே திறந்து பாருங்க. இந்த எபிசோடை உங்கள் சன்னெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன்னெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.